மனித உடலில் ஒவ்வொரு உயிரணுவிலும் மரபணுக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு உயிர் அணுவிலும் உயிரணு செல் ஒவ்வொரு உயிரணுவிலும் மரபணுக்கள் இருக்கிறது. மரபணுக்கள் என்றால் குரோமோசோம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். 18 18 ஆணுக்கு 18 பெண்ணுக்கு 18 அப்படி இருந்தால் அது ஆணாகவும் ஒன்று கூடாக இருந்தால் 18 19 என்று இருந்தால் அது பெண்ணாக பிறக்கும் என்று ஒரு கருதுகோள் உள்ளது. இந்த மரபணுவில் தாயின் குணமும் தந்தையின் குணமும் 50 விழுக்காடு இருக்கும். ஒரு குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த 50 விழுக்காடு குணத்தில் இருக்கும், நிறத்தில் இருக்கும். ஆனால் 50 விழுக்காடு பிறகுதான் அந்த அறிவால் பெறும். ஒரு வயது முதிர்ந்தவர்கள் அறிவாளியாக இருப்பதற்கு 50 விழுக்காடு அவருடைய அறிவுத்திறனை பொறுத்தே அமைகின்றது. கருப்பாக இருக்கிறார் அல்லது வெள்ளையாக இருக்கிறார் அல்லது சிவப்பாக இருக்கிறார் என்றால் அது தாய் தந்தையரின் மரபணுவில் இருந்து வந்த நிறம்தான். அது எத்தனை விதமான முயற்சி செய்தாலும் அந்த உடல் தோல் நிறத்தை மாற்றவே முடியாது. ஐரோப்பா கண்டத்தில்தான் முதல் முதலாக மனிதர்கள் தோன்றி மற்ற இடங்களுக்கு நகர்ந்து சென்றார்கள். பல 1000 ஆண்டுகள் கடந்து அவர்கள் சிலர் நிறம் மாறியுள்ளார்கள். காரணம் அங்கே இருக்கக்கூடிய அல்லது இருந்த சூழ்நிலை, குளிர்ச்சி பிரதேசம், நிறம் மாறிவிட்டது. கடும் வெயிலில் மத்திய ஆசியாவில் நடுக்கோட்டில் இருப்பவர்கள் கருப்பாகவே இருக்கிறார்கள். கருப்பாக இருப்பவர்கள் தோளின் நிறம் மட்டும் கருப்பு அல்ல, அவர்கள் எதையும் தாங்கக்கூடிய உழைப்பாளிகளாக வெயிலில், கடும் வெயிலில் கூட அவர்கள் உழைப்பாளியாக இருப்பார்கள். பலருக்கு கருப்பும் இல்லை, வெள்ளையும் இல்லை, நடுத்தரமாக ஒரு சிவந்த நிறமாக இருப்பது, அதுவும் இந்த வெப்பத்தினால்தான். அதிகமான குளிர்ச்சியும் இல்லை, அதிகமான வெப்பமும் இல்லை, ஒரு நடுத்தரமான நிலையில் இருந்தால் அவர்களுக்கு அவருடைய தோளின் நிறம் மீடியமாக இருக்கும். அதை நாம் நன்றாக காண்கிறோம். எனவே மரபணு என்பது 50 விழுக்காடு தாய் தந்தையரிடம் மூதாதையர்களிடம் இருந்து நாம் பெற்றது. நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்மிடம் இருந்து மரபணும் 50%, அப்பொழுது
முதிர்ச்சி அடைந்த மரபணுக்கள் அங்கே கேள்வி ஞானமும் அறிவும் நிறைந்து இருக்கும். அதனால்தான் பல குழந்தைகள் திறமைசாலியாக அறிவாளியாக அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மரபணு முதிர்ச்சியின் காரணமாக அது ஓங்கி நிற்கிறது என்பது கருதுகோளாகும். எனவே நண்பர்களே, இன்று திங்கட்கிழமை 25/3/2024 முதல் பதிவாக இதை நான் பதிவிடுகிறேன். என்னுடைய சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனலை பார்க்கவும் உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நன்றி நண்பர்களே.